வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் அல்வா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆப்பிள், 3 டேபிள்ஸ்பூன் சுகர், 10 முந்திரி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆப்பிள் 2 மேல் தோலை சீவி எடுத்துடலாம். இந்த 2 ஆப்பிளுக்கும் மேல் தோலை வந்து நீக்கியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப்பிளை வந்து நீங்கள் கிரேட்டர் வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதை வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்ச ஆப்பிளை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ண ஆப்பிளை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதில் பொறிட்டோம். இப்போ இது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அந்த நெய்யிலையே நீங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆப்பிள் பல்பை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து எந்த ஃபுட் கலரும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கிற டேஸ்ட்டே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம். சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சுகர் நீங்கள் சேர்த்துனதுனால இன்னுமே கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சு அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வர வரைக்கும் இது வேகணும். இது நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆப்பிள் அல்வா ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.